அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அறுபடை வீடுகளில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு படை வீடு தான் பழனி முருகன் கோவில் அப்படின்னு சொல்லலாம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்ற சொல்லுக்கு ஏற்றாற் போல அந்த குன்றின் மேலே அமைந்த இந்த பழனி தண்டாயுத பாணியை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக யார் வேண்டுமானாலும் இந்த பழனி முருகனை சென்று வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தோஷமெல்லாம் விலகும் என்று சொன்னாலும் கூட, குறிப்பிட்டு 12 ராசிகளில் 2 ராசிக்காரங்க மட்டும் இங்கே போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க வாழ்க்கையில் இவ்வளவு நாள் சந்தித்ததை காட்டிலும் இனி வரக்கூடியது மிகப்பெரிய நன்மைகளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 12 ராசிகளில் 2 ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கும் முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா என்ற வாசகத்தை பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் முருகப்பெருமான் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார். அப்படி அதே போல் நீங்கள் 12 ராசிகளில் என்ன ராசிக்காரர்கள் என்பதையும், நீங்கள் இந்த அறுபடை வீடுகளும் சென்றிருக்கீங்களா அல்லது இன்னும் எந்த படை வீடுக்கு செல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளும் அவர்களுடைய ராசிக்கு அதிபதியார் யார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல அந்த ராசிக்குரிய கோவிலுக்கு போய் வழிபட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஒவ்வொருவருக்கும் பிறக்கும் போதே நட்சத்திரமும் ராசியும் உடனே வந்துடும். நம்மளுடைய ராசியை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற பலன்களுக்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்க்கையை நாம் திட்டம் தீட்டிக்கொண்டு இறைவனை சரணடைவது தான் வாழ்வில் எல்லா நலன் நல்ல பேர்களும் பெற உதவுகிறது என்று ஜோதிட சாஸ்திரங்கள் மூலமாக அந்த வல்லுநர்கள் மூலமாகவே சொல்லப்படுது. நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய தடைகள் ஏற்படும் போது அந்த நமக்கு உரிய ராசிக்கு உரிய கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அதிலிருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை. அந்த வகையில் மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என பார்க்கும்போது முதலாவதாக பழனி முருகனை தான் சொல்கிறாங்க. நீங்கள் மேஷ ராசிக்காரர்கள் என்பதால் மறக்காமல் மேஷம் என்று கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கருங்காலி மாலையை பயன்படுத்துறதால என்ன பலன் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு வரலாம். அதன் பிறகு தொடர்ந்து இந்த பழனி ஆண்டவர் கோவிலுக்கு சென்றால் மிகப்பெரிய நன்மை பெறக்கூடிய 2 ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கருங்காலி மாலையை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு நாம் இப்போது கேள்விப்பட்டுட்டு வரோம். குறிப்பாக கண் திருஷ்டி, நமக்கு திருஷ்டியால் நமக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எல்லாம் இல்லாமல் நீக்கக்கூடியதாக இந்த கருங்காலி மாலை இருக்குது. நம்ம உடம்புல போட்டிருக்கும்போது நமக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் கூட அது சரி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த மாலையை நாம் ஒரிஜினலாக அணியும் போது கண்டிப்பாக அதனுடைய பலனை பெற முடியும். இந்த கருங்காலி மாலை ஒரிஜினலாக நம்ம உற்சாகம் டிவி நேயர்களுக்காக இங்கிருந்தே கிடைக்குது. உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களாலேயும் இந்த மாலையை வாங்கி பயன்படுத்தி வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெற முடியும். சரி, பழனி ஆண்டவர் கோவிலுக்கு செல்லக்கூடிய அந்த 2 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒருவர் தான் மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தோம். அஸ்வினி, பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் பாகம் வர இருக்கிறவங்களுக்கு மேஷ ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியினுடைய அதிபதி செவ்வாய். இந்த கிரகத்தினுடைய அதி தேவதை முருகன். மேஷராசியினுடைய அஸ்வினி ஞானத்தையும் பரணி அரச யோகத்தையும் குறிப்பது. இந்த 2 கோலங்களிலும் அருளாசி புரிபவர் தான் அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி சுவாமி. மேஷராசிக்காரர்கள் பழனி ஆண்டவரை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா வளங்களும் எல்லா நலன்களும் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெய் தீபம் ஏற்றுவதோடு செம்பருத்தி உள்ளிட்ட மலர்களை முருகனுடைய திருப்படிகளில் சமர்ப்பித்து வேண்டினோம் அப்படின்னா தடைகள் அனைத்தும் நீங்கி நோய் நொடிகள் நீங்கி வளம் கிடைக்கும் என்பதே ஐதீகமாக சொல்லப்படுது.
குறிப்பாக கார்த்திகை மாதம் முருகனுக்கு உகந்த நாட்களில் பழனி ஆண்டவரை நம்ம வழிபட்டால் விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பழனிக்கு செல்ல முடியாதவங்க அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். முருகனை முழு மூச்சாக நம்பி மனம் முருகி வேண்டினா நிச்சயமாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு வேண்டிய பலன்களை கொடுப்பார் இந்த பழனி ஆண்டவர் அப்படின்னு சொல்லலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த கோவில் உகந்ததா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. எல்லா ராசிக்காரர்களும் 12 ராசிக்காரர்களும் போய் வழிபட்டுட்டு வரலாம். இருந்தாலும் கூடுதல் சிறப்பாக இந்த மேஷம் ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி ஒரு நல்லதொரு மாற்றம் வர்றதை நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். சரி, இன்னொரு ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசிக்காரர்களும் மேஷம் ராசிக்காரர்களை போன்றே இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தாங்க. அதாவது மலை ஏறி அந்த பழனி ஆண்டவரை வழிபட்டுட்டு தரிசனம் செய்து வந்தாங்க அப்படின்னா அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தடையாகவே இருக்குது, நிறைய நாளாக அந்த விஷயத்தை நிறைவேற்றவே முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, அதற்கான வழியே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த பழனி கோவிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறைய பேர் அனுபவ ரீதியாகவும் உணர்ந்திருக்கிறாங்க என்று சொல்லப்படுது. நீங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் உங்களுடைய ராசி விருச்சிகம் என பதிவிடுங்க. இதே போல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் மறக்காமல் ஓம் முருகா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக அனைவருக்குமே நன்மைகள் தான் நடக்கும். குறிப்பாக இந்த கோவிலுக்கு யார் வேண்டுமானாலும் செல்லலாம் அப்படின்னு பார்த்தோம். நமக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட இந்த பழனி ஆண்டவரை சென்று வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். குறிப்பாக வீடு கட்ட முடியல அப்படின்னு, அதாவது வீடு ஒரு மிகப்பெரிய கனவாகவே இருக்கும், அப்படி வீடு கட்ட முடியல அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க கூட இங்கே போய் பழனி ஆண்டவரை வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா விரைவிலேயே அவர்கள் வீடு கட்டி அந்த வீட்டில் குடியேறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பழனி கோவில் அப்படின்னு பார்க்கும்போது திண்டுக்கல் மாவட்டம் மலை உச்சியில் ஸ்ரீ தண்டாயுத பாணியாக அருள்பாலிக்கிறார் இந்த முருகப்பெருமான். மலை மேலே இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு 600 படிகள் ஏறிதான் செல்லணும். குடும்பத்தோடு பழனி மலை படியேறினா குடும்பம் செழித்தோங்கும் என்பது மிகப்பெரிய நம்பிக்கை. மலை மேலே செல்ல நிறைய வசதிகள் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கும் நிறைய பக்தர்கள் கால்நடையாக நடந்து செல்வதை பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பழனி ஆண்டவரை தரிசித்து விட்டு அருகில் இருக்கக்கூடிய போகர் குகை, சரவண பொய்கை, குதிரையாறு அணை நீர்வீழ்ச்சி, மேலும் பரத மனதி அணை, இடும்பன் ஆலயம், திரு ஆவினன்குடி, பெரிய நாயகி அம்மன் ஆலயம் போன்றவையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர முடியும். நாம் எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் ஒரு சுவாமி கோவிலுக்கு சென்று அவரை நாம் தரிசனம் செய்துட்டு வரும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் நீங்கியது போல தான் நாம் உணர்வோம். அந்த வகையில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளுக்கும் நம்மளால் முடிந்த வரைக்கும் வாழ்க்கையில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா போதும், அதுவே மிகப்பெரும் சிறப்பாக அமையுது என்றே சொல்லலாம். இந்த முருகப்பெருமானுடைய பழனி கோவில் அப்படிங்கிறது அறுபடை வீடுகளில் 3 படை வீடு. நீங்கள் சமீபத்தில் இந்த பழனி ஆண்டவரை சென்று வழிபட்டு வந்த அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குறிப்பாக இந்த பழனி கோவிலுக்கு போகணும் அப்படின்னா எல்லாராலையும் போக முடியாதான். அதாவது அந்த பழனி ஆண்டவர் மனம் வைத்தால் மட்டும்தான் எவ்வளவு தான் நாம் ஒரு தயாரானாலும் கூட திடீர்னு போக முடியாத ஒரு சூழ்நிலை கூட வரலாம். ஆனால் அந்த முருகனே மனம் வைத்து நம்மளை கூப்பிடும்போது கண்டிப்பாக நம்மளால் போயிட்டு வராமல் இருக்க முடியாது. அப்படி நாம் போகும்போது இந்த பழனியில் சென்றுட்டு கொஞ்ச நேரம் நம்ம இருந்து நம்ம காலடி அங்கே வச்சுட்டு வந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழனி முருகன் ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படிங்கிறது அந்த ஆண்டி முருகனையே நம்ம பார்த்து வழிபட்டோம் அப்படின்னாலும் கூட அதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த பழனி கோவிலுக்கு எல்லாருமே போயிட்டு வந்தாலும் கூட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது ரொம்பவே சிறப்பாக அமையுது அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. சாதாரணமாகவே நாம் எல்லா கோவில்லையும் தெய்வங்கள் இருக்குது, எங்கு சென்றாலும் நமக்கு நன்மை கிடைக்கும். ஆனாலும் நாம் குறிப்பிட்டு இந்த நேரத்தில் இந்த கோவிலுக்கு போகும்போது மட்டும் சில நன்மைகள் நடக்கும், அதுதான் நமக்கு உகந்த கோவிலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் பழனி கோவில் பற்றியும் எந்த ராசிக்காரர்கள் போனால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி விவோஸ்.